ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஒர்க் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம டுவெல்த்து ஜாகிரஃபியில் ஃபோர்த்து லெசன் தொழில்கள் இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக வந்து தேர்ட் லெசன் டுவெல்த்தில் தேர்ட் லெசன் வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஷன் அந்த ஃபோர்த் லெசன் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து இப்போது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண சிலபஸில் வந்து இந்த வளங்கள் இது ஓரியண்டடான டாப்பிக்கில் இதெல்லாம் கவர் ஆகுது ஸோ இது இல்லாமல் இதுக்கு அடுத்து இன்னும் டென்த்து எல்லாத்துலேயும் வளங்கள் ஓரியன்டாக என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரிசையாக வந்து நம்ம ஜாகிரபியில் நம்ம முடிச்சுருவோம் சரி இப்போ வாங்க நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போவோம் ஃபஸ்ட்டு கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகலை ஃபஸ்ட்டு கொஷின் வந்து விட்டி கல்ச்சர் அல்லது திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் இடம் விட்டி கல்ச்சர்னால் திராட்சை சாகுபடினு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சிறப்பாக நடைபெறும் இடம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மத்திய தரைக்கடல் பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி ரெண்டாவது கேள்வி பின் வருவனவற்றுள் எது அடைந்த நாடுகளை உள்ளடக்கியது பின் வருவனவற்றுள் எது அடைந்த நாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி இது வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளை உள்ளடக்கியது மூணாவது கேள்வி இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது பழங்குடியினரும் அவங்க வாழ்ந்த பகுதியையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க இதில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது வேட்டையாடும் பழங்குடியினரும் அவங்க வாழ்ந்த பகுதியையும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க புக்கில் இதை வந்து கம்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்யூட்கள் இன்யூட்டுங்கள் இன்யூட்கள் வந்து ஆர்க்டிக் பகுதியில் தான் இருந்திருக்காங்க அடுத்து கலகாரி பகுதி கலகாரி பாலைவனத்தில் வந்து பிக்மிக்கல் கலகாரி பானை பாலைவனத்தில் வந்து பிக்மிக்க தான் இருந்திருக்காங்க ஆனால் இந்த அபோரிஜின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தென் அமெரிக்க பகுதிங்கிறது தவறான ஒன்று அவங்க வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேரும் இவங்களுக்கு இருக்குது பிண்டுப்பி பிண்டுப்பின்னும் அபோரிஜின்ஸ் இவங்க ரெண்டு இனத்தவரும் வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர் அடுத்து வந்து பாலியன் வந்து தென்னிந்திய பகுதியில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நாடோடிகள் அவர் அப்படின்னு சொல்லி புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தவறான இணை வந்து அபோரிஜின்ஸ் இவங்க வந்து ஆஸ்திரேலிய பகுதியை சார்ந்தவர்கள் ஃபோர்த்து கொஷின் வான் தூணனின் வேளாண் மாதிரியின்படி வான் தூணனின் வேளாண் மாதிரியின்படி நகர்ப்புற மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி அமைந்துள்ள நான்கு வளைய வரிசை அமைப்புகள் இந்த மையத்திலிருந்து வெளிப்புறமாக வரக்கூடிய இந்த நான்கு வளைய வரிசை அமைப்புகள் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் புக்கில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் புக்கில் இந்த டைக்ராம் போட்டு ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வளையம் வந்து சந்தை தோட்டம் அதாவது பால் பண்ணை இது தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சந்தை வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு சந்தையை வச்சே வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் தான் ஆன்சராக இருக்கும்னு கிளிக் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சந்தை பால் பண்ணை அப்புறம் காடுகள் தானியங்கள் மற்றும் கலப்பயிர்கள் பண்ணை மற்றும் கால்நடை சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு வந்து சந்தை தான் நகர்ப்புற மையத்துக்கு அருகில் வந்து சந்தை தோட்டம் பால் பண்ணை இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ சந்தை பால் பண்ணை காடுகள் தானியங்கள் மற்றும் பயிர் நிலங்கள் மேய்ச்சல் அஞ்சாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது மிகவும் பின்தங்கிய நாடுகளின் பண்பு அல்ல பின்தங்கிய நாடுகளோட பண்பு இதில் எது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் பாப்போம் குறைந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சமமற்ற வருவாய் பரவல் அதிக எழுத்தறிவு விகிதம் அதிக அளவிலான வேலையின்மை இப்போ வந்து ஒரு பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னாலே இந்த உள்நாட்டு உற்பத்தி வருவாய் பரவல் வேலையின்மை இதெல்லாம் வந்து ரொம்ப வேலையின்மை அதிகமாக இருக்கும் உற்பத்தி குறைவாக தான் இருக்கும் வருவாய் வந்து தனிநபர் வருமானமாக இருக்கட்டும் பரவல் எல்லாமே வந்து ஒரு சமமட்ட நிலையில் இருக்கும் இதனால தான் அது வந்து பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதில் எது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து மேட்ச் ஆகாது அதிக எழுத்தறிவு விகிதம் அதிக எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறதும் வந்து இல்லாமல் இருக்கணும் அதிக எழுத்தறிவு இருந்தால் அது வந்து பின்தங்கிய நாடுகளில் வராது ஸோ ஆன்சர் வந்து பின்தங்கிய நாடுகளின் பண்புகள் அல்லாதது வந்து ஆப்ஷன் ஆ அதிக எழுத்தறிவு விகிதம் அடுத்து ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டும் வான் துணனின் வேளாண் மாதிரியின் அனுமானம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டயக்ராம் வான் துணனின் வேளாண் மாதிரின்னு ஒரு டயக்ராம் பார்த்தோம் அவரோட அனுமானம் கீழே இருக்கிறது எது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த வான் தூணன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு விவசாயி நில உளி உரிமையாளர் மற்றும் பொருளாதார நிபுணனா நிபுணரான வான் தூணன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்ட அவரது நூலான ஐசோலேட்டட் ஸ்ட்ரீட் தனித்த பகுதி அப்படிங்கிற நூலில் இந்த வேளாண் கோட்பாடு விரிவ விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐசோலேட்டட் ஸ்டேட் அப்படிங்கிற புக்கில் வந்து இந்த கோட்பாடுகளெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதோடு தான் இப்போ நம்ம அந்த கோட்பாடுகளோடு தான் கம்பேர் பண்ணணும் தொழில் புரட்சிக்கு முன்பு வெளியீடு வெளியிடப்பட்ட இந்த கோட்பாடு கீழ்கண்ட அனுமானங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸோடு கம்பேர் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா இந்த தனித்த நிலை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பற்ற காடுகளால் சூழப்பட்டு காணப்படுகின்றன இந்த தனித்த நிலை வந்து ஆக்கிரமி பற்ற காடுகளால் சூழப்பட்டு காணப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க இதே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம் இந்த நிலப்பகுதி முழுவதும் ஆறுகளோ மலைகளாலோ குறுக்கிடாத சமமான புவிப்பரப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அதே தான் இந்த ஆப்ஷன்லேயும் சொல்லியிருக்காங்க அடுத்து அதனால் அடுத்த இ ஆப்ஷன் பார்ப்போம் பகுதி முழுவதும் ஒரே சீரான மண்ணின் தன்மையும் காலநிலையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்ணின் தன்மை வந்து ஒரே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆப்ஷனில் வந்து சீரற்ற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து இந்த ஆப்ஷன் தான் வந்து மாறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் கடைசி ஆப்ஷனும் பார்த்துடலாம் விவசாயிகள் அதிகபட்ச லாபத்திற்காக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவும் வந்து இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஸோ வந்து ஆறாவது கொஷின்க்கான ஆன்சர் வந்து இப்பகுதி முழுவதும் மண்ணின் தன்மையும் காலநிலையும் சீரற்ற காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து அனுமானம் அல்லாதது வான் தூவனோட தூணனின் அனுமானம் அல்லாதது அடுத்து ஏழாவது கேள்வி பார்ப்போம் தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னரக தொழிற்சாலை இரும்பு எஃகு தொழிற்சாலை இலகு ரக தொழிற்சாலை தையல் இயந்திர தொழிற்சாலை தனியார் தொழிற்சாலை பீலாய் எஃகு தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தவறு பீலாய் எஃகு தொழிற்சாலை வந்து ஒரு பொதுத்துறை தொழிற்சாலை ஸோ இதுக்கு வந்து தவறாக பொருந்தியுள்ளது வந்து ஆப்ஷன் இ பீலா எஃகு தொழிற்சாலை அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் பொதுத்துறை தொழிற்சாலை வந்து பாரத் கனரக மின்சாதன நிறுவனம் இதுவும் வந்து பெல் இதுவும் தான் ஸோ வந்து இதில் தவறான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ எய்த் கொஷின் பார்ப்போம் பின்வருவனவற்றுள் எது வளர்ந்த நாடுகளின் பண்புகள் அல்ல வளர்ந்த நாடோட பண்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் தனிநபர் வருமானம் குறைவு இதுதான் வந்து வளர்ந்த நாடுகளோட பண்புகள் அல்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா வளர்ந்த நாடுகள் பண்புகள் வந்து ஒரு தனிநபரோட வருமானத்தை பொறுத்து இருக்குது ஸோ வந்து தனிநபர் வருமானம் குறைவுங்கிறது அதோட பண்பாக இருக்காது ஸோ ஆன்சர் வந்து தான் இருக்கும் நம்ம மற்ற ஆன்சர்ஸையும் பார்ப்போம் சிறந்த வாழ்க்கை தரம் மற்றும் வீட்டு வசதி அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்ப மேம்பட்ட அடிப்படை வசதிகளும் தொழில்நுட்பங்களும் இந்த மற்ற மூணு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வளர்ந்த நாடுகளோட பண்பு வந்து ஒத்துருக்கும் இந்த ஃப முதல் ஆப்ஷன் தனிநபர் வருமானம் குறைவு இது வந்து வளர்ந்த நாடுகளோட பண்பு கிடையாது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ அடுத்து ஒன்பதாவது கேள்வி பின்வரும் வரைபடத்தில் எது லாபகரமான தொழிலக அமைவிடம் அப்படின்னு கேட்குறாங்க லாபகரமான தொழிலக அமைவிடம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இதில் அந்த ஆர் ஒன் ஆர் டூ வந்து மூலப்பொருள் கிடைக்கிற இடத்த வந்து ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு வெவ்வேறு மூலப்பொருள்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறோன்னா அதோடய வெவ்வேறு மூலப்பொருள்கள் தயாரிக்கிற மூலப்பொருள்களை தான் சொல்கிறாங்க ரா மெட்டீரியல்ஸ் அதுதான் ஆர் ஒன் ஆர் டூ இப்போ வந்து பிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்டு ப்ராடக்டை உருவாக்குற தொழிற்சாலை அமைந்திருக்கிற இடம் எம் வந்து மார்க்கெட்டு மார்க்கெட் பிளேஸு ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே வந்து எந்த இடத்துல எந்த இடத்துல எது இருந்தால் வந்து லாபகரமான தொழிலாக அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்க நாலாவது படம் கடைசி படம் பார்த்திங்கன்னா அதுதான் மேட்ச் ஆகும் ஏன்னா வந்து மூலப்பொருள் ஒரு மூலப்பொருள் அதிக விலையாக இருக்கும் ஒரு மூலப்பொருள் கம்மியான இதாக இருக்கும் சென்டரில் வந்து பி இருக்கிறதுனால தொழில் தொழிற்சாலையில் வந்து உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது ஈஸி ஸோ வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டயக்ராம் தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் இ அடுத்து பத்தாவது கேள்வி பார்ப்போம் கீழ்கண்டவற்றுள் எது தோட்டப்பயிர் அல்ல தோட்டப்பயிர் எது கிடையாதுன்னு சொல்கிறாங்க தோட்டப்பயிர்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை காப்பி இதெல்லாம் வந்து ரப்பர் இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர்கள் ஸோ தோட்டப்பயிர் அல்லாதது வந்து சோளம் ஆப்ஷன் இ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது வளங்கள் சம்பந்தமான டாபிக்ஸ் எல்லாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதோ எந்தெந்த ஏரிய புக்கில் கவர் ஆகுதோ அதெல்லாம் போட்டுட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆர்டராக கொடுத்துருப்போம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து டென்த்து டென்த்தில் இருக்க வளங்கள் ஓரியன்டான லெசன்ஸ் பார்ப்போம் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ あ <noise>